தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சண்முகப்பிரியன், விவரங்கள். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக 1000 ரூபாய் ரொக்கமும், அதே நேரத்தில் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு பேட்டிகளை போன்றவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்குவதனை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். இங்க சென்னை தலைமைச் செயலகம் அருகே இருக்கக்கூடிய சத்யாநகர் பகுதி ரேஷன் கடையில அருகே இந்த நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கடை அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தன் கைகளால் முதலமைச்சர் இந்த பரிசு தொகுப்பினை தற்போது வழங்கி இந்த பரிசு தொகுப்பு விநியோகத்தையும் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வினை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் சக்கரபாணி, பெரியகருப்பன் மற்றும் சேகர்பாபு போன்றவர்களும், அதே போன்று சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் இதர துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2.19 கோடி பொதுமக்கள் இதன் மூலம் பயனடைய இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அரிசி அட்டைதாரர்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதையொட்டி மொத்தமாக இந்த 2.19 கோடி பயனாளர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் 2,429 கோடி மதிப்பில் இந்த திட்டம் என்பது இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் இந்த பரிசு தொகுப்பினை தங்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடைகள்ல சென்று வாங்கிக் கொள்வதற்கான அறிவித்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பரிசு தொகுப்பு பெறும்போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுவதனை தவிர்க்கும் வகையில தொகுப்பு தொகுப்பாக பிரித்து பொதுமக்களுக்கு விநியோகம் என்பது இன்றைய தினம் முதல் செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப அந்த குடும்ப அட்டைதாரர்கள், குறிப்பாக ரேஷன் கடைகளுக்கு உட்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுப்பினர் அந்த பரிசு தொகுப்பினை தரும் வகையில அவர்களுக்கான டோக்கன் விநியோகம் என்பது அந்த ஒரு வாரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கனை அதே நேரத்தில் இந்த ரேஷன் கடையும் அந்த ரேஷன் கடைகள்ல காண்பித்து பொதுமக்கள் இந்த பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், இந்த டோக்கன் மூலம் காண்பித்து வாங்கக்கூடியதன் அடிப்படையில பரிசு தொகுப்பினை பெறும்போது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான சூழல் உண்டாகும் எனவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் முகாம்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 2.19 கோடி பயனாளர்கள் இதன் மூலம் பயனடைய இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் அரிசி, கரும்பு, சர்க்கரை மற்றும் வேட்டி சேலை போன்றவை பொதுமக்களுக்கு பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னையில் இந்த பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.